இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று என் சமையல் அறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்றைக்கு ஒரு சூப்பரான டிஷோடு வந்திருக்கேன். இன்றைக்கு சமைக்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு சூப்பரான செலட் ஒன்று செய்து காட்ட போறேன். சைனீஸ் கியூகம்பர் செலட். இது செய்வதற்கு முதல் அவசியமான பொருட்களை இன்றைக்கு காட்ட போறதும் இல்லை, ஒவ்வொன்றையா நான் காட்டும் போது நீங்க அவதானிச்சு கொள்ளுங்க. முதலாவது நாம இதை கட் பண்ண போறோம். அடுத்தது கேரட்டை கட் பண்ணிடுவோம். அடுத்தது லீக்ஸ் ரெண்டு. அடுத்தது வெங்காயம் ஒன்று. பூண்டு இரண்டு. அடுத்தது வந்து நாம இதுக்கு சேர்க்க வேண்டிய இதெல்லாம் சேர்ப்போம். சீனி ஒரு கிரண்டி, எள்ளு ரெண்டு கிரண்டி, வினாகிரி கால் டீஸ்பூன், துண்டு மிளகாய் மூன்று கிரண்டி, சோயா சாஸ் ஒரு கிரண்டி, செசமி ஓயில் இரண்டு கிரண்டி. இதெல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோ. சூப்பரான இன்றைக்கு செலட் ஒன்று செய்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்க மாட்டேன். நான் செய்து சாப்பிட்டு போட்டு தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். சைனீஸ் கியூகம்பர் செலட். இனி என்னுடைய செலட் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கேன்னு. க்யூட் மட்டும் இல்லை, நல்லா ருசியாக இருக்கும் கியூகம்பர் செலட். இது ஒரு சைனீஸ் செலட் வந்து இதை வந்து செய்து பாருங்கள். இனி வந்து நாளைய தினம் இதை விட சூப்பரான டிஷ்ஷோடு ஒன்றும் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்று கொள்ளுனா நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.